ஹலோ காய்ஸ் வெல்கம் டு கிராக்ஸ்டே ஸ்டெக் யூடியூப் சேனல் ஸோ இந்த வழியில் பதி பார்க்குறோம்னா ஸோ நீங்க வந்து வேற மொபைல் யூஸ் பண்ணிட்டு புதுசாக வந்து பார்த்திங்கன்னா ரியல்மி மொபைல் வாங்கியிருக்கீங்க அப்படின்னா அந்த ரியல்மி மொபைலில் நீங்கள் அந்த பழைய மொபைல் யூஸ் பண்ண சிம் கார்டை போட்டதுக்கப்புறம் அந்த ரியல்மி மொபைலில் வந்து பார்த்திங்கன்னா கான் சிம்மில் இருக்கக்கூடிய காண்டாக்ட்ஸ் எதுவுமே வந்து பார்த்திங்கன்னா காட்டாது ஸோ அந்த மாதிரி காட்டாமல் இருக்க காண்டாக்ட்ஸ்லாம் எப்படி உங்களோட சிம் சிம் கார்டில் இருக்க காண்டாக்ட்ஸ் எப்படி மறுபடியும் உங்களோட ரிபைல் ரியல்மி மொபைலில் காட்ட வைக்கிறோம் சொல்லி தான் அன்றைக்கி கூட பார்க்குறோம் ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா என்னோட சிம் கார்டில் வந்து நிறைய கான்டாக்ட்ஸ் இருக்குது ஆனால் என்னோட காண்டாக்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நம்பர் கூட காட்ட மாட்டேது சும்மா வேறு சம்மந்தம் இல்லாமல் ஒரு நம்பர் மட்டும் தான் காட்டுது ஸோ இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா அந்த நம்பர் எல்லாத்தையுமே வந்து வர வைக்கிறேன் எப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து போகிறோம் ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களோட ரியல்மி மொபைலில் காண்டாக்ட்னு சொல்லிட்டு காண்டாக்ட்ஸ்னு சொல்லிட்டு ஒரு ஆப் வந்து இருக்கும் ஸோ அந்த ஆப் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க ஓப்பன் பண்ணால் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும் ஸோ மேலே வந்து பார்த்திங்கன்னா உங்களோட ஜிமெயில் வந்து காமிக்கும் ஸோ அதுக்கு சைடில் வந்து பார்த்திங்கன்னா த்ரீ கோடு மாதிரி இருக்கும்மா க்ளிக் பண்ணுங்கள் க்ளிக் பண்ணதிலும் பார்த்திங்கன்னா பல விதமான ஆப்ஷன்ஸ் வந்து காமிக்கும் ஸோ இதில் பார்த்திங்கன்னா ட்ராஷுன்னு சொல்லிட்டு அது கீழே பார்த்திங்கன்னா செட்டிங்ஸ்னு சொல்கிற ஆப்ஷன் இருக்குமா க்ளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ண பார்த்திமா இந்த மாதிரி வரும் ஸோ இதில் அப்படியே கீழே அப்படி ஸ்கோல் பண்ணுவாங்க ஸ்கோல் பண்ணுற வந்து எப்படின்னா இம்போர்ட்டுன்னு போர்ட்டுன்னு ஆப்ஷன் ஆப்ஷன் இருக்குமா க்ளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணி எப்படின்னா இந்த மாதிரி ரெண்டு ஆப்ஷன் வந்து காமிக்கும் ஸோ இது வந்து சிம் கார்டுன்னு சொல்கிற ஆப்ஷன் இருக்குமா க்ளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணதுக்கப்புறம் கீழே வந்து ஓகேன்னு சொல்கிற ஆப்ஷன் இருக்குமா க்ளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ண பார்த்தீங்கன்னா மொபைலில் இருக்கக்கூடிய உங்கள் சிம்மில் இருக்கக்கூடிய நம்பர்ஸ் இல்லாமல் வந்து காட்டும் ஸோ நம்பரை வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து கொஞ்சம் ப்ளர் பண்ணிக்கிறேன் ஸோ நம்பர்ஸ் இல்லாமல் வந்து காட்டும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மேலே இம்போர்ட்டுன்னு போர்ட்டுன்னு ஆப்ஷன் ஆப்ஷன் இருக்குமா கிளிக் பண்ணுங்கள் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா எல்லா நம்பருமே நீங்கள் காண்டாக்ட் உங்கள் இந்த மொபைலில் வரணும்னு நினச்சிங்கன்னா எல்லா காண்டக்ட்ஸுமே ஆட்டோமேட்டிக்காக அதுவே செலக்ட் ஆகிருக்கும் அப்படி இல்லை ஒரு சில காண்டாக்ட்ஸ்லாம் வரக்கூடாது நினச்சி அப்படின்னா அந்த காண்டக்ட்ஸை மட்டும் டிக்கை எடுத்துகிட்டு அப்புறம் மேலே இம்போர்ட்னு சொல்கிற ஆப்ஷன் இருக்குமா க்ளிக் பண்ணிங்க கிளிக் பண்ணி அப்படின்னா அது வந்து இம்போர்ட் இந்த கீழே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் என்னோட வந்து நூற்றி முப்பத்தி மூணு சிம் காண்டாக்ட்ஸ் வந்து இருந்துச்சு ஸோ அதுவும் பார்த்திங்கன்னா இப்போ வந்து நம்மளோட மொபைலுக்கு வந்து வந்துடுச்சு ஸோ பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் என்னோடய ஃபஸ்ட் எதுவும் சிம் கார்டில் உள்ள நம்பர்ஸ் எதுவுமே வந்து காட்டல ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்பர்ஸ் எல்லாமே வந்துடுச்சு ஸோ நீங்கள் பார்த்திங்கன்னா உங்கள் மொபைல் ரியல்மி மொபைலில் இந்த மாதிரி காண்டாக்ட்ஸ் வந்து காட்டாமல் இருந்துச்சு அப்படின்னா எல்லாருமே இந்த மெத்தட யூஸ் பண்ணி காண்டக்ட்ஸ் எல்லாத்தையுமே வந்து வர வச்சுங்க ஸோ அப்புறம் இந்த வீடியோ உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸ் கமெண்டாக போட்டு விடுங்க அப்புறம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள் அப்புறம் அமைச்சான சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்திங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ண உடனே வந்து பார்த்திங்கன்னா பகுதியில் ஒரு பெல் ஐக்கான்றதுக்குமா கிளிக் பண்ணி ஆல்ன்றக்குமா கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ நான் எப்படி போட்டாலும் உடனுக்குடன் உங்கள் நோட்டீஸ் வரும் நன்றி மக்களே மீண்டும் உங்களை அடுத்து நல்லதோ ஒரு வந்து சந்திக்கிறேன் நன்றி பை